உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள தலைவர்கள் என்ன சில சாலைகளை பற்றி இங்கே மனுக்கள் தந்திருக்கிறீர்கள். அந்த மனுக்களுக்கு உரிய துறைகள் மூலமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள தலைவர்கள். இரண்டு ஆண்டுகள் கொரோனாவிலேயே ஓடிவிட்டது, அரசுடைய நிதிநிலை உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இன்றைக்கு பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே மக்களுக்கு தேவையான பணிகளை தளபதியினுடைய அரசு எந்த விதமான தடையும் இன்றி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறது என்பதை எங்களாலே பெருமையோடு கோரிட்டு சொல்ல முடியும். அத்தகைய பணிகளுக்கு நிச்சயமாக இன்றைக்கு தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்திய அளவில் இருக்கக்கூடிய மக்களும் பாராட்டுகின்ற ஒரு ஆட்சியைத்தான் இன்றைக்கு தமிழகத்திலே நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூட தலைமைப்பட்டிருக்கின்றோம். எனவே பொதுமக்கள் நீங்கள் வந்து எந்த எல்லா விதமான கோரிக்கையும் எல்லா இடத்திலும் வைக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் வைத்து பார்த்தோம்னா தமிழகத்தினுடைய பட்ஜெட்டை நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பார்த்தாங்க. எனவே ஒவ்வொன்றாகத்தான் செய்ய முடியும், ஒவ்வொன்றாக நாங்கள் செய்து தருவோம். ஐந்து வருட காலத்தில் ஒரு வருடம் தான் முடிந்திருக்கிறது, நாலு வருடம் இருக்கிறது. எனவே தொடர்ந்து நிச்சயமாக தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தான், அதிலே தமிழகத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னு சொன்னால் இது மக்களுக்கான ஆட்சி, மக்களுடைய ஆட்சி. எனவே இது உங்களுடைய தேவைகள் நிச்சயமாக பூர்த்தி செய்து தரப்படும். நிறுத்தப்பட்ட பல பேருந்துகளை இயக்கிய ஆட்சி இந்த ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2011 21 வரை இந்த 10 ஆண்டு காலத்திலே நம்முடைய திருமையம் பகுதியை பொறுத்தவரைக்கும் 23 மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. அதில் ஏறக்கூடிய 11-15 பேருந்துகள் மீண்டும் இயக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் 7-8 பேருந்துகள் தான் இயக்கப்பட வேண்டும் வழித்தடங்களிலே. அந்த அளவுக்கு லாபமா நஷ்டமா என்று லாபக்கணக்கு பார்க்கின்ற வியாபாரியாக இல்லாமல் மக்களுக்கு எது நன்மை என்று பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சி நடத்துகிற முதலமைச்சராக மாநில தளபதி அவர்கள் இருக்கிற காரணத்தாலே தான் இன்றைக்கு இந்த பேருந்துகள் தான் இயக்கப்படுகின்றன. அவை நஷ்டத்திலே ஓடினாலும் அது மக்களுக்கு நலன் தரக்கூடிய பேருந்து தலைகள் என்ற அந்த எண்ணத்திலே இன்றைக்கு அந்த பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதையும் நான் இங்கே தோழிட்டு காட்ட விரும்புகின்றேன். எனவே இந்த அரசை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசாக இது இருக்கிறது. எனவே உங்களுடைய கோரிக்கைகள் பல்வேறு கோரிக்கைகளையும் நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றி தருகின்றவர்களாகத்தான் இருப்போமே தவிர மறுக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்காது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாளைய தினம் உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. எனவே இந்த கலையரங்கத்தை திறக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். நாளைக்கு எங்களுக்கு வேறு அலுவலர்கள் இருக்கின்ற காரணத்தாலே முதல் நாளே ஒன்று திறந்து கொண்டு போய்விடும் சொன்ன நேரத்திலே மகிழ்ச்சியோடு இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய எதிர்கட்சியிலும் நம்முடைய கோரிக்கை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய திருமை நோக்கி எவ்வாறெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் மிக சுயநலமாகவே பேசுகிறேன். கடந்த முறை அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் முராரிமலை தொகுதியை எவ்வாறெல்லாம் வேலை செய்து இணைக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் 6 தொகுதியும் கண்டிப்பாக உங்களுடைய தொகுதிதான். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதியும் கண்டிப்பாக உங்களுடைய தொகுதிதான். ஆனால் கொஞ்சம் சுயநலமாக எங்களுக்கு திருமை தொகுதியை கடந்த முறை விராலிமலை தொகுதியை எவ்வாறு வேலை செய்யப்படுதோ அதுபோல இந்த முறை திருமலை தொகுதி அனைத்து அதாவது அமைச்சர் என்றென்றும் திருமலை தொகுதியில் செல்லப்படுகின்ற காணிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக சாலை வசதிகள் நிறைய அதாவது பாதிக்கப்பட்டிருக்கின்றன.